எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் த்ரீ ப்ரூவ் தட் த ப்ரோடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணணும் ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் ரெண்டு அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டீஜரோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம டிவிசிபிள் பை டூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டூ நம்பர்ஸ் எடுத்துப்போம் இல்லை டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் இப்போ டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ்னா இப்போ ஒன் டூ எடுத்துக்கலாம் இல்லை டூ கமா த்ரீயை எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஓகே இப்போ ஒன்னே ஏன் டூவை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன தான் கிடைக்கும் டூ கிடைக்கும் இப்போ டூ த்ரீ சார் என்னென்னு கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கும் ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அது டிவிசிபிள் பை டூவாக இருக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்கணும்னா மல்டிப்பிள் ஆஃப் டூவாக இருக்கணும் ஓகேயா ஸோ லெட் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி எக்ஸ்கமாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டு நம்பர் இப்போ ஒன்று டூனா அடுத்த டூ ப்ளஸ் ஒன் அப்படி தானே வரும் ஸோ த்ரீயாக இருக்கும் ஓகே ஸோ லெட்டர் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி ஒன் எக்ஸ் அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது எக்ஸ் அது பக்கத்தில் எழுதிக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ அது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கார் எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ் இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஓகே ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது அன்னோனாக இருக்குது நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸீஸ் அண்ட் ஈவன் நம்பர் சப்போஸ் எக்ஸ் வந்து ஈவன் ஒன் நம்பராக இருந்துச்சுன்னா ஓகே இப்போ எக்ஸ் வந்து டூவாக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன இருக்கும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ அதுதான் சொல்கிறேன் இப்போ எக்ஸீஸ் அண்ட் இ ஒன் நம்பர் லெட் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இப்போ இவன்னு சொல்லும்போது ஈவன் மல்டிப்புளாக எடுக்கணும் ஓகே டூ கேன்னு எடுத்துக்கிறேன் டூ கேன்னு எடுத்துக்கலாம் இல்லை டூ என்னன்னு எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் ஆனால் டூ வரணும் பக்கத்தில் ஓகே ஸோ எக்ஸ் ஈக்குவல் எல்லாம் ஈவன் நம்பர்னா கண்டிப்பாக டூவோட மல்டிப்பிளாக தான் இருக்கும் அப்படி தானே ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் டூ கேன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இப்போ ப்ராடக்ட் எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் டூ கேயே போடணும் ஓகே அப்போ எக்ஸ் ஸ்குவர்னு இருக்குது டூ கே தான் ஹோல் ஸ்குவர் ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது டூ ன்னு போடுறேன் இப்போ டூ கே தான் ஹோல் ஸ்குவர்லேயும் டூ கேலேயும் டூ கேன்னு சொல்கிற டேமை காமனாக எடுத்துறலாம்ல இங்கே ஒரு டூ கே இங்கே ஒரு டூ கே காமனாக எடுத்துகிட்டேன்னா மீதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெண்டு தடவை இருந்துச்சுல அப்போ ஒருக்கா வெளியே எடுத்துகிட்டேன்னா ரிமைனிங் ஒரு பார்ட் இருக்கும் ஓகே செகண்ட் டேமில் வந்து டூ மொத்தமா மொத்தமாக 1 ஒன் வந்து ரிமைனிங் இருக்குது ஓகே இப்போ இந்த டேமை பார்த்தினா 2K கே 2K டூ கே அப்படும் ஒன் அப்படின்னா கண்டிப்பா இது ஈவன் மல்டிபிளா இப்போ டூ இன்ட் த்ரீனாலும் டூ 10 டென்னுனாலும் எல்லாமே என்னது 2 டேபிளுக்கு மல்டிபிள் ஆகும்னா டூ ஆல டிவிசிபிள் ஆகுன்னுடா மீனிங் ஸோ அந்த ஃபார்ம்ல தான் நம்ம இப்போ கடைச்சிருக்கு. டூ கே இன்றி டூ கே டூ கே பிளஸ் ஒன் அப்படின்னா டூ ஒரு ஈவன் நம்பர் ஈவன் நம்பரால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக என்ன ஆகும் டிவிசிபிள் பை டூவாக தான் இருக்குது அப்படி தானே ஸோ நான் ஒன்று என்ன சொல்கிறேன் டிவிசிபிள் பை டூ அப்போ ஃபஸ்ட் ஒன் ஓகே ஈவனாக இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை டூவாக இருக்குது சப்போஸ் ஆடாக இருந்துச்சுன்னா அப்போ இஃப் எக்ஸ் இஸ் அண்ட் ஆட் நம்பர் சப்போஸ் எக்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு எடுக்கிற லைட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ கே பிளஸ் ஒன் ஈவன்னா டூ கேனால் கண்டிப்பாக அதுக்கு அடுத்த டைம் தான் என்னது ஆட் நம்பராக இருக்கும் ஓகே ஒரு ஒன்னு ஆட் பண்ணுறேன் டூ கே பிளஸ் ஒன் ஸோ எக்ஸ் கார் ப்ராடக்ட் எடுது எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது டூ கே பிளஸ் ஒன் தானே ஸோ இப்போ டூ கே பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கார் ப்ளஸ் எக்ஸுக்கு பிளேஸில் டூ கே பிளஸ் ஒன் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் ஓகே டூ கே பிளஸ் அது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்குவர் ஃபார்ம்லே இருக்குது ஏ பிளஸ் பி தோல் ஸ்கார்ன்னா ஃபார்முலா என்னது ஏ ஸ்கார் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கார் இங்கே ஏயோட பிளேஸ்லாம் என்ன இருக்குது டூ கேயும் B பியோட பிளேஸில் 1 இருக்கு, அப்போ எப்படி சொல்லுவோம் ஏ ஸ்கார் டூ கே whole ஸ்கார் okay? yeah, plus 2 டூ A, ஏ ஏயோட வேல்யூ 2K கே B பியோட வேல்யூ 1, so 2 into டூ கே 1 ஒன் ப்ளஸ் பி ஸ்கார் பியோட வேல்யூ 1, so 1 ஸ்கார் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கட்டாமல் பிராக்கெட் எடுத்துகிட்டு எழுது டூ கே பிளஸ் ஒன் நெக்ஸ்ட் டூ கே தோல் ஸ்கார்னா என்னது டூ கே இன்ட்டு டூ கே அப்படி தானே டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ டூ கே இன்ச்சு டூ கே மல்டிப்ளை பண்ணு பாரு K, இன்ச்சு கே கே ஸ்கா ஸோ ஃபோர் கேஸ்கா நிச்சிங்க மல்டிப்ளை பண்ணும். டூ டூ சார் ஃபோர் ஃபோர் கே இன்ட்டு ஒன்றுனா என்னது ஃபோர் கே நெக்ஸ்ட் ஒன் ஸ்கார் ஒன் ஸ்கார்னா என்னது ஒன்று தான் ரிமைனிங் டூ கே ப்ளஸ் ஒன் இப்போ ஆட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஃபோர் கே ஸ்கார் நெக்ஸ்ட்டு ஃபோர் கே ப்ளஸ் டூ கே ரெண்டு தடவை கேட்டாமல் இருக்குல்ல ஸோ ஃபோர் கே ப்ளஸ் டூ கேனால் எவ்வளவு சிக்ஸ் கே ஓகே நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் என்னெல்லாம் இருக்குது ஒரு ஒன் ரெண்டு தடவை ஒன்று இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் அவ்வளவு டூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை பார்த்தோடனே தெரியும் உனக்கு எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கு ஃபோர் சிக்ஸ் டூ அப்போ ஒரு டூ அப்படியே காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டூ போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு டூ கே ஸ்கார் செகண்ட் பார்ட்டில் ஒரு டூ போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் த்ரீ டூ சார் தானே சிக்ஸ் அப்போ த்ரீ கே இங்கே டூவ மொத்தமாக எடுத்துகிட்டு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ டூ இன்டூன்னு சொல்லி இருக்கிறனால கண்டிப்பாக இது என்னது டிவிசிபிள் பை டூ தான் ஓகே மல்டிபிள் ஆஃப் டூவாக இருக்கிறனால ஸோ டிவிசிபிள் பை டூ இப்போ ஈவனாக இருந்தாலும் அது எப்படி தான் இருக்குது டிவிசிபிள் கென்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ ஆண்டி ஓகேயா